டியூடி நம்ம வந்து ஷிம்லா வந்திருக்கோம். அடிபட்டு இடிபட்டு வந்துட்டோம். கடைசியில் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள். இந்த 50 ரூபா இந்த 50 ரூபா மேகி 150 ரூபா 150 ரூபா திருடர்கள் ஜாக்கிரதை அவ்வளோதான் சொல்ல முடியும். டே 900 800 இவன் டபுள் 1800 சொல்கிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ரெட் பாஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து ட்ராவல்ஸ் மாட்டின்னு இருப்போம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெட் பாஸ் தான் புக். ஹே டியூடே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல் மிஸ்டர் தேசாந்திரி. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரா ஃபோர்ட்டில் இருந்தோம். அங்கேருந்து வந்து நம்ம ஆக்ரா பஸ் ஏற போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும் ஆக்ரா டு நம்ம ஷிம்லா எப்படி ட்ராவல் பண்ணணும்னு. அது வந்து சாதாரண ட்ராவல் கிடையாது. நார்மலாக நம்ம பைக்கில்லாம் போன மாதிரி போனால் கூட எந்த ப்ராப்ளம் வராது. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அன்பிளான் ட்ரிப்பாக நீங்கள் வந்து ஒரு பஸ்லேயோ ஸோ ட்ராவல்லையோ எப்படியாவது போகிறீங்கன்னா இது வந்து ரொம்ப அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து அதை சூஸ் பண்ணோம், இல்லைனா பைக்கில் போயிருப்போம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஆக்ரா பஸ் ஏறிட்டோம். ஸோ அந்த பஸ் தான் இப்போ ப்ராப்ளமே. ட்ராவல்ஸ் ரெட் பஸ் வந்து ஆக்ராவிலே இல்லை, ஏன்னு தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேபி அங்கே ரவுடி சேர்ந்துருக்கலாம், அவங்க வந்து மிரட்டி இருக்கலாம், ரெட் பஸ் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஒரு ட்ராவல்ஸ் புக் பண்ணோம். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 12 மணிக்கே வந்து பஸ் வந்துடும் சொன்னாங்க. ஆனால் போச்சு 2 மணி ஆச்சு 3 மணி ஆச்சு கடைசியில் 5 மணிக்கு தான் வந்து பஸ்ஸே வந்துச்சு. ஸோ அப்படி காண்டிருந்தோம். என்ன காண்டுன்னு பார்த்தீங்கன்னா வெயில், 12 மணிக்கு கரெக்டாக செம்ம வெயில் அடி அடின்னு அடிக்குது. நம்ம வேலூர் கூட பயங்கர வெயில் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது. நம்ம வந்து வெயில் தாக்கு பிடிக்கலாம், ஆனால் வெயில் வந்து அவ்வளோ வெயில் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 6 வாட்டர் கேன் காலி பண்ணோம் அந்த இடத்துல. அப்படின்னா பார்த்துங்க, 6 வாட்டர் பாட்டில் காலி பண்ணோம் அந்த இடத்துல. சரி ஓகே, முடிஞ்சுது, ஒரு பஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏறிட்டோம். ஏறும்போது தான் பிரச்சனை ஆகி நாங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இப்போது நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோம், கிட்டத்தட்ட வந்து 1800 வாங்கினோங்க ரெண்டு பேருக்கும் இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆக்ராலேருந்து டெல்லி போய்ட்டு அதுக்குன்னு டெல்லியிலேருந்து ஷிம்லா போகலான்னு பிளான் பண்ணுவோம். ஏன்னா வேறு வழி கிடையாது, அப்படி தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. டைரெக்ட் பஸ் கிடையாது ஷிம்லாவுக்கு, டெல்லியிலேருந்து தான் பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், டெல்லியிலையும் புக் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் தான். 250 கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோ வாங்குவாங்க கிட்டத்தட்ட, இங்கேருந்து நம்ம வேலூர்லேருந்து பெங்களூருக்கு வந்து போகணும்னா வச்சுக்க கிட்டத்தட்ட எவ்வளோ வாங்குவாங்க, ஒரு 700 800 அந்த ரேஞ்சுக்கு வாங்குவாங்க. ஆனால் எங்களும் வந்து கிட்டத்தட்ட 1800 வாங்கினோம். அதுவே அதிகம் தான். ஏன்னா அப்போ வந்து என்ன என்னென்னு மேட்டர்னா நாங்கள் ஏறும்போது அப்படியே என்ன இப்போ நம்ம ஒரு டவுன் பஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுமாரி ஜக்கச்சக்க போகிறமாரி அடிச்சுக்கினாங்க. பா அப்போயே எனக்கு காண்டாயிடுச்சு, என்னடா இது இவனுங்க எப்படி அடிச்சுக்கினானுங்க. நம்ம அவ்வளோ காசு கொடுத்து இதுவும் ஸ்லீப்பரும் கிடையாது, செமி ஸ்லீப்பர், ஏசி சுத்தமாக இல்லை, ஏசின்னு ஒன்று இருந்ததே இல்லை சுத்தமாக. ஏசின்னு சொன்னாங்க, ஏசி இல்லை. ஆனால் நம்ம ஏறிட்டோம், ஏறி உக்காந்துட்டோம் அடிச்சு பிடிச்சி. அது வந்து ஒரு ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இந்த நார்த் இந்தியன் பீப்புள் கூட வந்து காண்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே உட்காந்து இருக்கும்போதே செம காண்டாக இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து பீடா போட்டு தூப்புறாங்க, இந்த பக்கம் வந்து ஒருத்தன் இப்படி பண்ணுகிறான், தலையை வந்து இது பண்ணுறான், அப்படி என்னடா நினச்சி நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் செம டென்ஷன் ஆகிட்டான். அப்போ வந்து வேறு வழி இல்லாமல் அப்படியே ஒரு 2 மணி நேரம் போச்சு. 2 மணி நேரம் கழித்து வந்து ஒரு டீ கடையில் நிறுத்தாங்க. எங்கள் சார்ஜ் வேறு சுத்தமாக இல்லை. சரி சார்ஜு எங்கன்னா இருக்கோம்னா நாங்கள் அப்போ வந்து திங்க் பண்ணல. சரி டீ கடை அவ்வளோ வெளியே வந்துட்டோம், காற்று வரும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இவனுங்களை அந்த பானிபுரி பையாக விடவங்க கூட இன்னைக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்துன்னா ஒரு டீ போட்டிருந்தாங்க. அப்போ தான் வந்து அந்த மண் இது இல்லை மண்கப்பில் வந்து டீ போட்டிருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் குடிக்கிறோம் அந்த மண் கப்பில். செமையாக இருந்துச்சு, சத்தியமாக வேறு லெவல் இருந்துச்சு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நிற்கிறோம், அப்புறம் தான் அதான் ப்ளக்இன் அங்கே நிறைய இருக்குது, அங்கே பார்க்காம போயிட்டோம். சரி ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக அப்போ தான் வந்து ஒரு போட்டு ஒரு 5 நிமிஷம் சரி ப்ளக்கி பண்ணி ஒரு 5 நிமிஷம் தான் ஒரு 5% சார்ஜ் ஏறிக்கும், உடனே பஸ் ஏற்றுட்டாங்க. நம்ம நிலமை எப்படி எப்படி ஆகுது பாருங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பணுங்க. அங்கேருந்து கிளம்பிட்டு வந்து மறுபடியும் அந்த பஸ்ஸில்லாம் ஒரு மாதிரியே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து சுற்றி சுற்றி ஒரு மாதிரியே பண்ணுங்கிறாங்க எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். அதுவும் ஆக்ராலாம் வந்து ரொம்ப கொடுமமாக பண்ணுறாங்க, பீடா போட்டுக்கின்னு துப்பிக்கின்னு ஒரு மாதிரியே. நம்ம தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணால் அவன் சீட்டில் உட்காந்து கம்முன்னு தூங்குவானு, இவனுங்க வந்து ஒரு மாதிரியே பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல,
ஆனால் இரிட்டேட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் பண்ணுங்கிறானுங்க, வந்து போகிறானுங்க, இப்படி பார்க்குறானுங்க, இப்படி பார்க்குறானுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் காண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம டெல்லிக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ டெல்லி வந்து அங்கேயும் வந்து பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை பாருங்கள், நான் முக்கியமாக வந்து எங்களை மாரி பைக்கில் போகாமல் சும்மா ஜாலியாக ட்ராவல் பண்ணி போகிறீங்க, லிஃப்ட் கூட இல்லை, ஜாலியாக ட்ராவல் பண்ணி போகிறீங்க பார்த்தீங்கன்னா, டெல்லி போயிட்டு டெல்லியிருந்து ரெட் பஸ் இருக்குது, அது நாங்கள் பார்க்கல. ஆக்சுவலாக பார்க்காம போய் ஒரு ட்ராவல்ஸ் ஒரு ஆட்டோக்காரன் வந்தான். ஸோ நம்ம டெல்லி இறங்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7:30 இருக்கும்போது, சரி நம்ம எப்படியாவது நம்ம கிளம்பிடணும், நைட்டோட நைட்டாக வந்து நம்ம கிளம்பிட்டா ஷிம்லாக்கு வந்து காலையிலேயே போயிடலான்னு அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கினோன்னு நிறைய பேர் வாங்க வாங்க எங்கே வாங்க அங்கே வாங்க இங்கே வாங்கன்னாங்க. என்னடா இவனுங்க இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லுங்கிறானுங்க, ஆட்டோக்காரனை வந்து தேடுறான் கூப்பிட்றானே, அதுவும் வந்து நம்ம ஊர் ஆட்டோக்காரன்னா எங்கே போனோம் சார் தான் கேட்பான். அவன் வந்து அப்படி கெஞ்சிரான், சரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வாப்பா வாப்பா நான் விட்டுமே, நான் உனக்கு நீ எந்த இது ட்ராவல்ஸில் போகிறேன்னு சொல்லுவான், நான் போய் அதுலேயே விட்டுறேன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ட்ராவல்ஸ் சொன்னோம், அங்கே போகலாம், வேறு இடத்துல உங்கள் இந்த அந்த ட்ராவல்ஸ் வந்து மூடிச்சு, அந்த ட்ராவல்ஸுன்னு ஒன்று இல்லவே இல்லை, மூட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து அங்கே ஆவரால் ஏமாற்றிருக்காங்க நம்மளை, கிட்டத்தட்ட இந்த இங்கே வந்து ட்ராவல்ஸ் போங்க, இங்கே வந்து நாங்கள் பாதி காசு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு நம்மளுக்கு ஒரு 400 ரூபா லாஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணால், அங்கே அது ஆக்சுவலாக மேப்பு வந்து இங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அங்கே வந்து ஒரு 6 கிலோமீட்ரு, ஆனால் இவன் வந்து 1 கிலோமீட்டரில் இப்படி போய் இப்படி ஒரு 1 கிலோமீட்டரில் இது பண்ணிட்டு என்ன கேட்குறான், 1 கிலோமீட்டர் ஒரு ட்ராவல்ஸ் காய்ச்சிட்டு இதுமாரி ஆளுக்கு வந்து 100 ரூபா கொடுங்கன்றான். டேய் 1 கிலோமீட்டர் எதுக்கடா ஆளுக்கு 100 ரூபா தரணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி ஆரம்பித்து அவர் 150 ரூபா வாங்கின்னு போயிட்டான். அவனோட ஆள் தான் இவன் பார்க்குது அந்த ட்ராவல்ஸ்லாம் யார் யார் வராங்களோ அப்படி இது பண்ணலான்னு பார்த்தான். சரி அங்கே அவன் ட்ராவல்ஸ் எவ்வளோன்னு கேட்டாமல் தான் டெல்லி டு ஷிம்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் போல், அதுக்கு வந்து எவ்வளோ கேட்டான்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அவன் வந்து 1800, ஒருத்தருக்கு வந்து 1000, ஒருத்தருக்கே வந்து 1800 வாங்கினான். நாங்கள் வந்து ஒத்துக்கலை, எப்படி ஒருத்தருக்கே 1800 வந்து சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெட் பஸ் செக் பண்ணோம். ரெட் பஸ் செக் பண்ணால் அதுங்க தான் நாங்கள் வந்து குசாராக இருந்தோம். ரெட் பஸ் செக் பண்ணால் கிட்டத்தட்ட 900-800 ரேலே இருக்குது டெல்லி டு ஷிம்லா. டே 900-800 இவன் டபுள் 1800 சொல்கிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ரெட் பஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து ட்ராவல்ஸ் மாட்டின்னு இருப்போம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெட் பஸ் தான் புக் பண்ணுங்கள், ஆன்லைன் புக் பண்ணுங்கள். ட்ராவல்ஸ்லாம் புக் பண்ணாதுங்க, ரொம்ப ரிஸ்க்கு, எல்லா திருட்டு பசங்க இருக்காங்க டெல்லியில். அங்கே டெல்லியில் வந்து நாங்கள் அந்த நைட்டில் ஒரு ஃபுட் சாப்பிட்டோம், ஒரு நல்லா இருந்தது. ஒரு 50 ருபீஸ்க்கு வந்து வேறு லெவல் சிக்கன் கொடுத்தாங்க, முட்டை கொடுத்தாங்க, ரைஸ் கொடுத்தாங்க. இது வந்து டெல்லியில் வந்து அவ்வளோ சீப்பாக கிடைக்குது. ஸோ சாப்பாடு வந்து பிரச்சனையே இல்லைங்க, சீப்பாக கிடையாது, நல்லா ஓகே, ஓரளவு நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் ட்ராவல்ஸ்லாம் வந்து உஷாராக இருங்க. அங்கேருந்து எப்படியோ அடித்து பிடிச்சி நம்ம ஃபைனலாக வந்து நம்ம ஷிம்லாக்கு வந்துட்டோம். காலையில் வந்தோடனே தான் தெரிஞ்சது, மறுபடியும் வந்து நம்ம இது சார்ஜர் வந்து விட்டு வந்துட்டேன் பஸ்ஸிலே. அதுக்கு மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டு நம்ம மறுபடியும் போய் ரிட்டர்ன் போய் நம்ம சார்ஜர் கொடு பஸ்லேருந்து எடுத்துட்டு, பஸ் வந்து வேறு தூரம் போயிடுச்சு. நம்ம அண்ணன் வந்து வண்டி டிரைவர் அண்ணன் வந்து நம்ம புக் பண்ணும்பார், அந்த வண்டி அண்ணன் டிரைவர் அண்ணன் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணார், அந்த பஸ்ஸு சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பஸ்லேருந்து சார்ஜர் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 250 கொடுத்தாங்க வண்டி டிரைவருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனை தாண்டி தான் வந்து நம்ம கடைசியாக வந்து நம்ம ஷிம்லா போய் சேர்ந்தோம். ஸோ ஷிம்லாவில் நெக்ஸ்ட் வீடியோ வரும் பாருங்கள். டாடா பை, பை பை, டேக் கேர். அண்டில் த சைனிங் ஃப்ரம் மிஸ்.டேசாந்திரி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுறேன். டியூ டு ஆக்சுவலாக நம்ம ஷிம்லாவுக்கு கிட்ட வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா வந்து இருக்காங்க சாப்பிட்றதுக்கு, ஒரு பெரிய ஹோட்டலாக இருக்குது. இங்கே சாப்பிட்டு தான் கிளம்புவாங்க போல். இங்கே எப்படியும் ஒரு